வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டுக்கான கணிப்பொறி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற சி பிளஸ் பிளஸ் பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சி பிளஸ் பிளஸ்ல என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இந்த புக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th பசங்களுக்கு மட்டும் இல்ல, யார் வேணாலும் இந்த புக்கை படிக்கலாம். அவ்வளவு நல்லா இந்த புக்கை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்கை பத்தின இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் இதுலயே சொல்லிடுறாங்க. என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத இதுலயே நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பாட புத்தகத்தை படிக்க கணிப்பொறி தொழில்நுட்பம் பற்றிய முன்னறிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம படிக்கிறதுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டும் இல்லாமலே இதை நம்ம படிக்க முடியும். இதை புக்கோட முன்னுரையிலேயே கொடுத்துறாங்க. ஒவ்வொரு அலகும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் செய்து பழகக்கூடிய எளிய செயல்முறைகள் மற்றும் செயல்பாடுகளை கொண்டுள்ளது. அப்போ பிராக்டிக்கலா இருக்கு அலகுங்கிறது யூனிட். ஒவ்வொரு சாப்டரும் தொழில்நுட்ப கலை சொற்களை எளிதில் புரிந்து கொள்வதற்காக கலைச்சொல் அகராதி இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ், நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னு தொடக்க கட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த கலைச்சொல் அகராதி ஒரு டிக்ஷனரியும் நாங்கள் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல நாங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா தகவல்கள் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மென்பொருள் பயன்பாடுகளை பயன்படுத்தி செய்முறை பயிற்சிகளை தீர்ப்பதற்கு பயிற்சி பட்டறை பிராக்டிஸ் நிறைய இதுல பண்ணிக்கிடலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. கியூஆர் கோடு மூலமா நீங்க கூடுதலா வந்து ஆன்லைன்லயே கத்துக்கிடலாம். மின் கற்றல், இ-லேர்னிங் மூலமா மின் கற்றல்ல கத்துக்கிடலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. தமிழ்ல இவ்வளவு ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வர்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவும் படிக்கிறது நல்லா புரிஞ்சு படிச்சாலே போதும். 11ஆவதுக்கு ஏப்ரல், மார்ச் ஏப்ரல் தான் உங்களுக்கு 11ஆவதுக்குண்டான உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரும். இந்தியில இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட, டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சா கூட இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டையே உருவாக்கும் அப்படிங்கிற அளவுல நம்ம இதை சொல்லலாம். அப்படி என்னென்னலாம் இருக்கு இந்த புக்கில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்த பக்கத்துல 12ஆம் வகுப்பு முடிச்சா அதுக்கப்புறம் என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஇ படிக்கலாம், பிடெக் படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், பிசிஏ படிக்கலாம், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம விட்டுறலாம். எல்எல்பி படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுறலாம். நம்ம நேரடியா பொருள் அடக்கத்துக்கு போயிடலாம். சி பிளஸ் பிளஸ் ஒரு அறிமுகம். அப்போ சி பிளஸ் பிளஸ் ஒரு அறிமுகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கற்றலின் நோக்கங்கள் என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க. கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க. அப்போ கற்றலின் நோக்கம் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நல்லா தெரிஞ்சுக்கிட்டுறது. அதே மாதிரி இப்போ நிரலாக்க மொழி அப்படிங்கிறது, நிரல் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்காக நிரலாக்க மொழி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எளிய சி பிளஸ் பிளஸ் நிரல்களை உருவாக்க முடியும். சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமை இந்த ஒரு பாடத்தை படிக்கிறது மூலமா சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்றது, செயல்படுத்துதல், அவுட்புட் எப்படி எடுத்து பாக்குறது, அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருந்ததுன்னா, எரர் இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி திருத்துறது, பிழை திருத்துதல், இதையெல்லாம் பத்தி சொல்லலாம். அப்போ இதையெல்லாம் இந்த பாடத்தை படிச்சு முடிக்கும் போது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிடுவாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் வலது பக்கம் பாருங்க, சி பிளஸ் பிளஸ் கண்டுபிடிச்சவர் யாரு, ஜேர்மன் ஸ்ட்ரஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு டென்மார்க்ல இருந்து வந்தவர், இவர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், இவர் பத்தின அறிமுகம், இவர் எங்க பிஹெச்டி பண்ணாரு, இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல நம்ம வந்து சி பிளஸ் பிளஸ் பத்தி பார்க்க போறோம். சி பிளஸ் பிளஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க, எந்த லேப்ல கண்டுபிடிச்சாங்க. பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே ஒரு சயின்டிஸ்ட் தலைமையில இருக்கிற ஒரு குழு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஏடிஎன்டி லேப் அப்படிங்கிற ஒரு ஏடிஎன்டி பெல் லேப் அப்படிங்கிற ஒரு லேப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப சி பிளஸ் பிளஸ் பத்தி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இருந்த சி வந்து செயல்முறை மொழி. இப்ப செயல்முறை மொழி அப்படின்னா செயல்முறைங்கிறது இப்ப நீங்க 11ஆவது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இயற்பியல், வேதியியல் இதெல்லாம் செயல்முறை எழுதுவீங்க. லேப் பண்ணும்போது ஸ்டெப் எப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதுவீங்கல்ல, அதுதான் செயல்முறை. அப்போ ஸ்டெப் ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிக்கிறத வந்து செயல்முறை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ் இல்ல ப்ரொசீஜர், ஏன்னா செயல்முறைங்கிறத ப்ரொசீஜர்னு சொல்லலாங்கிறதுனால ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி தான் வந்து ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் ப்ரொசீஜரையும் ஆதரிக்குது, பொருள் நோக்கு நிரலாக்க முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா பொருள் நோக்கு நிரலாக்கம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ பொருள்னா என்ன, பொருளை நோக்கிறதுனா என்ன, நிரல்னா என்ன, நிரலாக்குறதுனா என்ன, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால, அதாவது ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கையும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால சி பிளஸ் பிளஸ் வந்து மிக்ஸ்டு லாங்குவேஜ், ரெண்டுமே இதனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி பொதுவாக சி பிளஸ் பிளஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், ஆனா இந்த இரண்டு முறைகளையுமே இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத முன்னுரையிலேயே கொடுத்துட்டாங்க. நீங்க சி ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டா சி ப்ரோக்ராமிங்கே சி பிளஸ் பிளஸ்ல கொண்டு வர முடியும்.
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் அதன் முன்னோடி, சி மொழியின் நீட்டிப்பு. அதனாலதான் இந்த பிளஸ் பிளஸ் சியில இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சி பிளஸ் பிளஸ்ல கொண்டு வந்ததுனாலதான் இதுக்கு சி சில இருந்து கொஞ்சம் பிளஸும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு பிளஸும் அப்போ ரெண்டையும் கொண்டு வந்ததுனாலதான் இதுக்கு சி பிளஸ் பிளஸ்னு பேர். அப்போ அதுக்கு ஜெரம் ஸ்ட்ரெஸ்டப் கண்டுபிடிச்சவர் வந்து இனக்குழுக்களுடன் சி அப்படின்னு தான் பேர் வச்சாரு. பின்னாடி ரிக் மாஸ்டி தான் இதுக்கு சி பிளஸ் பிளஸ்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட வரலாறு எல்லாம் சொல்றாங்க, எப்படி வந்து சில இருந்து வந்துச்சு, அடாங்கிறதுல இருந்து வந்துச்சு, எம்எல்ங்கிறதுல இருந்து வந்துச்சு, சிஎல்யூங்கிறதுல இருந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல ஐஎஸ்ஓ வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ் அப்படின்னு ஒத்துக்கிடுச்சு. அதே மாதிரி 1979 நம்மளால கண்டுபிடிச்சு, 79 83 உட்பட்ட காலத்திலேயே கண்டுபிடிச்சாலும் எப்படி வந்து ஆண்ட்ராய்டு, நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் தான் பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு வெர்ஷனா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி சி பிளஸ் பிளஸ்லயும் ஒவ்வொரு வெர்ஷனா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இந்த புக் ரிலீஸ் ஆகும்போது ஐஎஸ்ஓ ஐஇசி இந்த நம்பர்ல 2017 டிசம்பர்ல கடைசியா வந்துச்சு. அந்த அது வந்து சி பிளஸ் பிளஸ் 17 பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்றாங்க. இப்போ அடுத்த பதிப்பு, அடுத்த நிலையான பதிப்பு 2020 அது 2020ங்கிறதுனால சி பிளஸ் பிளஸ் 20 ஆக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சி பிளஸ் பிளஸ் ஓட தாக்கம், இந்த சி பிளஸ் பிளஸ் ஓட தாக்கம் வந்து சி ஷார்ப், ஜாவா இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கறதே இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறமா சி பிளஸ் பிளஸ் ஓட நன்மைகள் என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கப்புறமா சி பிளஸ் பிளஸ் நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. சி பிளஸ் பிளஸ் வந்து மிகவும் எளிமையான மொழி, ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்னு பேசுறாங்க. மேலும் பல் சாதனம், பல் பணித்தளம் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பல் சாதனம்ங்கிறது நிறைய டிவைசஸ்ல, நிறைய டிவைசஸ்ங்கிறது வந்து டேபா இருக்கலாம், மொபைலா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், இன்னும் வேற வேற இப்ப எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் இருக்கலாம், ஒரு வாஷிங் மிஷினா கூட இருக்கலாம், அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் சி பிளஸ் பிளஸ் பயன்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. பல் பணித்தளம், பணித்தளம்ங்கிறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், யூனிக்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் சி பிளஸ் பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அது போக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, இதுல வந்து என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணும், இது வந்து ஒரு பொருள் நோக்கு, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், சி பிளஸ் பிளஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுக்கு முன்னாடி இதை கலப்பின மொழி அப்படின்னு மேலே சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து இது பொருள் நோக்கு நிரலாக்க மொழி அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது இனக்குழுக்கள், மரபுரிமம், பல்லுருவாக்கம், தரவு அருவமாக்கம், உரைபுதியாக்கம், இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம படிக்கவே இல்லை, இதெல்லாம் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இந்த மொத்தமா இந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சி பிளஸ் பிளஸ் நன்மைகள் என்னங்கிறது நம்ம முழுசா புரிஞ்சு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம பேசுறது மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், அதனால இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம். சி பிளஸ் பிளஸ் களஞ்சியத்தில் நிறைய செயற்கூறுகள் உள்ளது. களஞ்சியம்ங்கிறது அவங்களோட லைப்ரரியை பத்தி பேசுறாங்க. இதையும் நம்ம செயற்கூறுனா என்ன, களஞ்சியம்னா என்ன, முதல்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம். இந்த புக்கை முடிக்கும் போதோ இல்ல இந்த புக்கில் ஒரு 2-3 பாடங்களை நம்ம படிச்சதுக்கு அப்புறமோ நம்ம அதை பத்தி பேசலாம். சி பிளஸ் பிளஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் விதிவிலக்கு கையாளுதல், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இதுவும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. இதையும் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம், இப்போதைக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளவுதான். சி மொழியில் இந்த வசதி இல்லை, சி பிளஸ் பிளஸ் மொழி ஒரு சக்தி வாய்ந்த விரைவான மொழி, இது வந்து 3D கேம்ஸ் நிறைய பண்றதுக்கு, ரியல் டைம் கணித உருவகப்படுத்துதலுக்கு பயன்படுது அப்படிங்கறதெல்லாம் வரைகலை, இதுல லை தப்பா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரைகலைங்கிறது 3D ஒர்க் பண்ற இமேஜினேஷன், 3D இமேஜஸ்க்கு உருவாக்குறதுக்கு பயன்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப சி பிளஸ் பிளஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, எந்த லேப்ல கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு முதல்ல என்ன பேர் வச்சாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு வேற என்ன பேர் வச்சாங்க, இப்ப லேட்டஸ்டா அதோட வெர்ஷன் என்ன, அதுல என்னென்ன பிளஸ் பாயிண்ட், இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னும் அடுத்தது குறியுறு தொகுதி, இந்த பேரெல்லாம் பார்த்துருக்கோம் பயந்துடாதீங்க, இது வந்து இயற்பியல் மாதிரியோ வேதியியல் மாதிரியோ புதுசா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராமிங்ல எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நல்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அதை எப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளே உருவாக்கி வார்த்தைகளை நம்மளே உருவாக்கக்கூடிய அளவு பண்ணலாம். அதனால இந்த குறியுறு தொகுதியை நம்மளோட அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.